என்னங்க குருக்கள் சாமி கிட்ட சொல்லி பூசையை நல்லபடியா செய்ய சொல்லுங்க. நம்ம கீதா மேல சாமி வர்றது நிக்கணுங்க. அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவ அந்த ஆட்ட ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே. அக்காவை அடிச்ச சாமி தானே அடிச்சு. ஆமாமா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க, யாருக்கு தான் தெரியும். செருப்ப கழட்டி விட்டு வாங்க. ஆமா ஆமா, கழட்டுமா செருப்ப. ஏன் கல்யாணி, என்ன அது காக்கா சத்தம் கேக்குது? இந்த ஊர்ல தான் காக்காயே கிடையாது. அதானே அது காக்கா இல்லப்பா, குயில் குயில். அறிவு கட்டவள குயில் என்ன காக்கானா கத்த கூ கூனு கூவுண்டி. அது குயில் தான்மா, குளிர்ல தொண்டை கட்டிக்கிச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க வே குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குதுங்கறா? குயிலுக்கு தொண்டை இருக்க அதான் கட்டி இருக்கு. வாங்க அம்மா, நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். உனக்காக தான் பூசையே ஏற்பாடு பண்ணிருக்க, பக்கத்துல போயிட்டு வரியா? திடீர்னு வயிறு சரியில்லம்மா, கொஞ்சம் அவசரமா போகணும். அக்கா நான் வேணா தொடச்சு விட்டுமா? சிப்போடா நானே போய்க்கிறேன். நீங்க சாமி கும்பிடுங்க. கடவுளே, என் பொண்ணை குணப்படுத்து. அந்த ஆபீசர் மனம் மாறி என் பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். Come in. என்ன ராஜன், டல்லா இருக்க? இல்ல சார், நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருக்கேன். ஜாலியா இருக்கேன்னா யாரையும் லவ் பண்றேன்னு அர்த்தம்? ஐயோ, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார். தப்போ ரைட்டோ, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது ஒரு பர்சனல் மேட்டர். கொஞ்ச நாளாவே என் மனசுல ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. என்ன சார் அது? லுக் ராஜன், ஒரு பொண்ணு எந்த குறையும் இல்லாமல் உருப்படியா இருந்தாலும் இந்த காலத்தில் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. அதுலேயும் குறை இருந்துட்டா அதை பற்றி சொல்லவே வேண்டாம். அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சார் அது? புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த பொண்ணு கீதாவை நானே கட்டிக்க போறேன். சார் சார், எதுக்கு சார் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவன் நல்லா இருக்கிற பொண்ணை கட்டினா பராது பாடுபடுறான் சார். இதுக்கு பை பிடிச்சிக்கிது பைத்தியம், இதை போய் கட்டிக்கிறேன்ட்டு சார். உங்க பர்சனாலிட்டி அதுக்கு சும்மா பேப்பர்ல கொடுத்து பாருங்க சார். கியூ நீங்க சார், கியூ. அப்ப கீதாவோட கதி? அது அவங்க அப்பா அம்மாக்காவில் போனோம், நமக்கு அதுக்கு சார். சார் அவன் வேலை பார்க்க வந்த மாதிரி தாலி கட்ட வந்துமா? நோ ராஜு, நீ இப்படி மனித அவமானமே இல்லாம பேசுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரமே கீதாவோட கல்யாணம் நடக்க போகுது. நம்மளுக்கோ சார், கெட் அவுட். இப்பெல்லாம் அந்த ஆபீசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. நம்ம பொண்ணு இந்த ஆட்ட ஆனா எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான்? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்துதா, இல்ல இந்த காளிப்பய ராஜனை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஆட்ட ஆடினாளா? கொழுப்பு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னங்க ஆபீசர், ஆபீசர் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுஷன் ஒரு உள்ள வாங்க. அத்தையா? நானா? ஐயோ, இவர் மாமனா? நீங்க எனக்கு அத்தை தான். என்ன என்ன சொல்றீங்க? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கும். கீதாவுக்கு சாமி வந்து தெரிஞ்சா எவனும் கட்டிக்க மாட்டான். ஆனா எனக்கு சாமினா ரொம்ப பக்தி மரியாதை பயம். அதனாலதான் நாம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி ஒண்ணும் வேண்டிக்கிட்டேன். சோ கீதாவுக்கு சாமி வந்து நினைக்கிறேன். ஐயோ, நிஜமா தான் சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாரே.
சட்டுப்புட்டு ஆக வேண்டியதை பாருங்க. வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு. அம்மா என்னம்மா, நீ ஒன்னும் பேச வேண்டாம். கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிட்டு வந்து கொடுக்கறாருடி. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள, ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வரவழைச்சிடறேன். கடுதாசியா? முதல்ல தந்திய கொடுங்க. அப்ப வரேன். வாங்க வரேன் மாமா. எல்லாம் அந்த முருகனோட செய்யும். சரி சார். எப்படியோ நாம எல்லாரும் எதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஏங்க வெளியூர் ஓடி போகணும்? உள்ளூர்லயே மாலை மாத்திக்கலாம்ல. உதவ யார் வாங்குறது? ஏன் வெளியூர் ஓடி போனா மட்டும் தேடி பிடிச்சி உதைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் லேட் அடிப்பாங்க. இந்த கிழக்கே புறையில் புதிய வரப்பு எல்லாம் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அதுக்கு என்ன? இப்போ அந்த படங்கள்லாம் ஓடுனதுக்கு காரணமே அந்த படங்களோட கிளைமேக்ஸ் தான். அதுல இதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கடைசி சீன்ல ஓடுவாங்க. அதனாலதான் அந்த படமே ஓடுச்சு. இந்த பாரு கீதா, நம்ம ஓடுறதுக்கு காரணமே நம்மள ஒருத்தன் துரத்துறான். தோற்றுறவன் தெரிஞ்சிட்டா நாம ஏன் ஓட போறோம்? எனக்கு என்னமோ பயமா தாங்க இருக்கு. இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு கல்யாணமா? பயந்து பயந்து பண்ற எல்லா காரியமும் நல்ல மாதிரியா தான் நடக்கும். இப்ப நீ என்ன பண்ற? இங்க வா. கீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு ஆகிவிட்டது. உடனே புறப்பட்டு வரவும். உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரா இல்ல தஞ்சி அடிச்சிருக்காரா? கீதா ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. ஒரு மாதிரி டல்லா இருக்க? மனசே சரியில்லை சார். கெட்ட கெட்ட கனவா வருது. வயசப்படி பொம்பளைங்களா வருவாங்க? பொம்பளைங்க வந்தா பரவாயில்ல சார், எல்லாம் ஆம்பளைங்க வர்றாங்க, அதுவும் வில்லனுங்க. எப்படி இருக்காம? கோட்டு சூட்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே. வாடாப்பா. தம்பியா புள்ள, என்ன அதிசயமா இருக்கு? நீ என்ன மறந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போமாக்கா. அதான் உன் மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கேன். அடி சக்கே நானா? ஏண்டா மச்சான், என் பொண்ணை இடுப்புல தூக்கி வச்சுக்க போறியா? உன் வசனத்துக்கு அவளுக்கு ஒத்தே வராது. உனக்கு நாங்க தரமாட்டோம். என்னத்தான் விளையாடுறீங்க? அக்கா மகங்கிற உரிமை இருக்குது இல்ல? அது மட்டும் இல்லக்கா, இப்ப நான் பெரிய பணக்காரன், சொந்த வீடு வாங்கிட்டேன். ஐயோ, நீ ஒரு வீடா வச்சிருக்க, ஏழு எட்டு சின்ன வீடு வச்சிருக்கேன்னு தெரியும்டா தம்பி. அதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேங்கா. நீ விட்டுருவ, அவளுக விடணுமே. எங்க பொண்ணுக்கு நாங்களே மாப்பிள்ள பாத்துட்டோம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. அக்கா என்ன என்ன பகைச்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவியா? டேய் என்னடா சவால் விடுறிய? உன் உருட்டல் மரத்துல எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. என்னைக்கு நான் மூக்குத்தைய கழட்டி வச்சுட்டு குளிக்க போனப்ப அதை திருடிக்கிட்டு நீ வீட்டை விட்டு ஓடுனியோ? அன்னைக்கே தம்பிங்கிற பாசத்தை நான் தலைமொழிகிட்டேன். திருட்டு பய வந்துட்டான். பொண்ணு கேட்க வந்த மூஞ்சிய பாரு. டேய் டேய் டேய், இன்னைக்கு அக்காவுக்கு மனசு சரியில்லை. இன்னொரு நாளைக்கு வரலாம். வருவேன் வருவேன். இன்னொரு மூக்குத்திய ரெடி பண்ண, இன்னொரு நாளைக்கு வந்து திருடிட்டு போட்டோம். பேமானி வரட்டு, சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துற. டேய் அக்கா வருவான்னு ராத்திரி பூரா இதே இடத்துல இந்த கொற்ற பண்ணில முடிச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க எங்க முடிச்சிட்டு இருந்தீங்க? அங்க எங்க அக்கா எங்க வரக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா முடிச்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி பூரா உங்க அப்பா அம்மா தூங்கலையா? நிஜமா தூங்கல அங்கிள். ராத்திரி தூங்கலனா நிச்சயமா பகல்ல தூங்கிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து உங்க அக்கா இங்க அனுப்பு. அது சரி, நீங்களும் ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருந்தீங்க, எங்க அக்காவை கூட்டிட்டு வரும்போது நீங்க தூங்கிடாதீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தூங்கதான் போறேன். தூங்குறத இதே இடத்துல தூங்குறேன். உங்க அக்கால வந்து என்ன எழுப்பி சொல்லு. போ. ஆண்டவா, அக்கா சும்மா அழுதுகிட்டு இருந்தா காரியம் நடக்காது. உனக்காக அங்க அங்கிள் காத்துக்கிட்டு இருக்காரு.
நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போலேனா அவர் போயிடுவாரு. சீக்கிரம் புறப்படுக்கா. இப்படிடா போறது? அம்மா பார்த்தா காலை உடைச்சிடுவாங்க. அதுக்குத்தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ பதறாம போயிடு. என்னடா செய்ய போற? அதான் சஸ்பென்ஸ்.